ஹலோ வியூஸ், நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வியை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த கட் ஆஃப்க்கு எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த காலேஜ் வந்து அதிகமாக சொல்கிறாங்களே, லாஸ்ட் இயர் வந்து இந்த அளவுக்கு போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற கேள்வி இதுவாக தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, இது ஒன்று. தென் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எனக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் இன்ஜினியரிங் வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. தென் மூணாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்ஜினியரிங்க்கு சூஸ் பண்ணணும் தான் இருக்கிறேன், பட் ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடின்னு சொல்கிறாங்களே, சிஎஸ்சி ஐடி எடுத்தால் ஸ்கோப் இருக்கா, ஓகேங்களா, நான் வந்து சிஎஸ்சி ஐடி எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மூணாவது கேள்வியாக எல்லோரும் கேட்குற கேள்வி. ஓகேங்களா, இதை மூணு பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் கட் ஆஃப், ஓகேங்களா, இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து இந்த கட் ஆஃப்க்கு எனக்கு இந்த இந்த குரூப் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா, ஓகேங்களா, இதுதான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் கால் பண்ணி கேட்குறீங்க, தென் வாட்ஸ்அப்லேயும் இதுதான் இதே கேள்வி தான் வந்துட்டுருக்கு. இப்போ நான் இந்த கட் ஆஃப் நீங்கள் இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீங்கள் செக் பண்ணும்போது, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து டெஃபினட்டாக வந்து கஸ்ட் கட் ஆஃப் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்னோடய சஜஷன் சொல்கிறீங்கன்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து டெஃபினட்டாக வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல் பாஸ் கேட்டகரியில் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாகவே இருந்துச்சு. உங்களுக்கு மினிமமாகவே உங்களுக்கு ஒரு 80% உள்ள 80% கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, 80 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் வந்து 150 தான் 80 இருந்துச்சு. ஓகேங்களா, அதனால் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து டெஃபினட்டாக வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அதனால் அதுக்கு முன்னாடி வருஷம் உள்ள கட் ஆஃபாக கம்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள 2021 தென் 1920 கட் ஆஃபோட கம்பேர் பண்ணுங்கள். அதனால தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணும்போது 3 இயர்ஸாக அப்டேட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் லாஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூயோ கட் ஆஃப் ரொம்ப கம்மியாயிருச்சு, 150 உள்ள கட் ஆஃப் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து ஒரு மினிமம் காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்க. அதனால் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் 2021 1920 நீங்கள் கட் ஆஃப் வச்சு கம்பேர் பண்ணிக்கோங்க. அந்த கட் ஆஃப் தான் உங்களுக்கு கரண்ட் ட்ரெண்டுக்கு, உங்களுக்கு கரண்ட் உங்கள் மார்க்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கட் ஆஃப் அப்டேட்லேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு கட் ஆஃப் கீழேயே ரேங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். நீங்கள் ரேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சில் தான் இருக்கும். கட் ஆஃப் வேணால் உங்களுக்கு வந்து ரேஞ்சஸ் வந்து வேரி ஆகுமே தவிர, பட் ரேங்க் வந்து ரேஞ்சஸ் வந்து வேரி ஆகிருக்காது. இந்தந்த காலேஜஸ்க்கு இந்த ரேஞ்சஸில் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம வாங்கின மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரேங்க் பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சஸில் தான் இந்த வருஷமும் இருக்கும். ஓகேங்களா, அதனால் கட் ஆஃப்க்கும் ரேங்க்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு உங்களுக்கு ரேங்க் மாறவே மாறாது. கட் ஆஃப் வந்து அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி, இந்த வருஷம் கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு குறையுமே தவிர உங்களுக்கு ரேங்க் வந்து உங்களுக்கு சேஞ்சே ஆகாது, அதே ரேங்க்கில் அப்படியே தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ரேங்க் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த காலேஜஸ் வரும்னு சொல்லிட்டு. நானும் ரேங்க் வந்ததுக்கப்புறம் ப்ரிடிக்டட் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதனால் வந்து இந்த கட் அதாவது உங்களுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிக்காதீங்க. இல்லைங்களா, அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா 2021 1920 உங்களுக்கு கட் ஆஃப் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த கட் ஆஃப் ரேஞ்சஸில் தான் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் டெஃபினட்டாக இந்த கட் ஆஃப் வச்சு தான் மூவ் ஆகும். சரிங்களா, சரி. தென் அடுத்து ரெண்டாவது கேட்குற கேள்வி என்னென்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் தான் எல்லாம் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இது ஒரு பெரிய கேள்வியாக எல்லாரோட இது இருக்குது. ஓகேங்களா, தென் ஏன் எல்லாம் சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் வந்து எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 இயர்ஸாக தான் இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரம் கொரோனாவிலேருந்து. ஓகேங்களா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொரோனாவிலேருந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் எல்லாருமே கேட்குறது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், தென் சிவில், ஈவன் த சிவில் கூட உங்களுக்கு நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. பட் இந்த இயர்லேருந்து ஓகேங்களா, இந்த இயர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி இந்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் தான் எல்லாருமே கேட்குறது. காலேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சி, ஐடி, ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, ஏஐ, டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இது மாதிரி கோர்சஸ் வந்து நியூவாக வந்து அடிஷனில் கொண்டு வந்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், கம்யூனிகேஷன் சிஸ்டம், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது மாதிரி கோர்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக
கம்ப்யூட்டர் கோர்ஸஸும் உங்களுக்கு காலேஜ்லேயும் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே காலேஜஸ் நியூ கோர்ஸும் கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் இருக்குது, அதனால் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டிலையும் இருக்குது. நீங்கள் பக்கத்தில் யார் கேட்டாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஐடி ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏஏ ஜாயின் பண்ணியிருக்கேன், அப்போ என்ன பண்ணுறாங்க, லோ கட் ஆஃபில் இருக்கிறவனு என்ன பண்ணுறாங்க, அவங்களும் வந்து சிஎஸ்சி தான் எனக்கு வேணும், ஐடி தான் வேணும், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் சொல்கிறது, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க, மேக்ஸ் இட் பயாலஜி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தயவுசெய்து எடுத்துடாதீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷன் சொல்கிறதுதான். ஓகேங்களா, மேத்தமெட்டிக்ஸ் வித் பயாலஜி இருக்கிறவங்க அது இன்ஜினியரிங்கில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து எடுத்துடாதீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து சம் பேசிக்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும், நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இல்லை இல்லை சார், எனக்கு நான் பேசிக்ஸ்லாம் நல்ல வர தெரியும், அந்த வெளியே வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன், வீட்டில் சிஸ்டம் இருக்குது, எனக்கு என்ன கேட்ச் பண்ண முடியும் அப்படின்றவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா வந்து பயாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் வித் பயாலஜி இருக்கவங்க வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சில போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் லெவன்த் டுவெல்த் படிக்காததுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதுனால நீங்களும் எடுத்துடாதீங்க. ஓகேங்களா, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷன். தென் இப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எல்லோரும் எடுக்கிறாங்களே, எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக குறையும். இன்றைக்கி வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஷிஃப்ட் ஆனதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் 2 இயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பட் ஆனால் நம்ம 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது இல்லைங்களா, அப்போ அந்த நேரத்துக்கு வந்து எந்த கோர்ஸ்க்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸ் எடுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே கொரோனாவால் ஆன்லைன் ஆனதுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமாக ஆன்லைன் ஆனதுனால எல்லாமே அதிகமாக வந்து பூஸ்ட் ஆகிருந்துச்சு. இப்போ அகெயின் பேக் டு நம்ம வந்து ஆஃப்லைனுக்கு நம்ம வந்துட்டுருக்கிறோம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்போ வந்து 100 வேக்கன்சிஸ் வந்து வர இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகும் நிலமை வரும். எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி சிஏ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து எடுத்தா. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ஈவன் தோ உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் மக்கறியும் உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. உங்களுக்கு இந்த கோர்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் உட்காந்து ட்ரை பண்ணலாம். பட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்தளவுக்கு இல்லைன்னா ஓகேங்களா நம்ம கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நம்ம இது பண்ண முடியாது. இப்போ ஸ்கூல்ஸோ அது மாதிரி வந்து ஏதாச்சும் ஒரு நெட் சென்டரோ அது மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி ஆயிரும். சரிங்களா, அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா உங்கள் லைஃப் தான் வேஸ்ட்டாக போகும். அதனால் யோசித்து உங்களோட மார்க்ஸு உங்களோட எந்தளவுக்கு எஸ்பெஷலி மேக்ஸில் 50 மார்க்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எய்ம் பண்ணுங்கள். அதர்ஸ் வந்து இன்கேஸ் எனக்கு இன்ஜினியரிங் தான் நான் எடுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சம்மர் டிபார்ட்மெண்ட்ஸ் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் இது மாதிரி வந்து கோர்சஸ் வந்து எய்ம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா வந்து இன்றைக்கி எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகிறதுனால எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கேட்கறதுனால அடுத்த 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போ முடிச்சுட்டு வரும்போது ஒரு TNBC எக்ஸாமினேஷன்ஸ்க்கு எப்படி ஒரு 1,500 வேக்கன்சிஸ் 1 லேக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 லேக் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்களோ அது மாதிரி வந்து 1000 உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு. அதனால் வந்து பார்த்து யோசித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் அடுத்து இன்ஜினியரிங் எடுக்கிறோம் எந்த நான் வந்து இன்ஜினியரிங் எடுக்கலாமா லோ கட் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு பதிலாக நடிச்சு வந்தால் 50 மார்க்ஸ்க்கு மேலே மேத்தமெட்டிக்ஸில் 50 மார்க்ஸ் மேலே இருக்கிறவங்க தாராளமாக இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகேங்களா, தென் அதே மாதிரி நீங்கள் கட் ஆஃப் கம்மியாக இருக்குது என்ன எந்த கோர்ஸ் இன்ஜினியரிங் கோர்சஸு நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் சிஎஸ்சி ஐடியை பொறுத்த வரைக்கும் 50% மேலே நீங்கள் சாய்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மியாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஜினியரிங் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா இந்த கோர்சஸ்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளமெட்டிக் பர்பஸில் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம மேக்ஸ் வந்து நல்லா போடுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இன்ஜினியரிங் வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளமெட்டிக்ஸ் அதிகமாக இருக்கும், தேரி பேப்பர்ஸ் கொஞ்சம் கம்மி. இல்லை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இன்ஜினியரிங்கில் சர்வே பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம அப்டேட்ஸும் கொஞ்சம் நல்லா அதிகமாக வச்சுக்கணும். அதனால் வந்து நீங்கள் நல்லா படிக்கிறவளே எனக்கு மார்க்ஸ் வந்து குறைஞ்சி போச்சு ஓகேங்களா மேக்ஸில் 50% மார்க்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஓகேங்களா, ஆனால் அதுக்கும் கம்மியாக இருக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி இல்லையா உங்களுக்கு ஆப்ஷன் சயின்ஸில் ஓகேங்களா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு
அதேமாதிரி டேட்டா சயின்ஸு இல்லைங்களா மெட்டீரியல் சயின்ஸு இது மாதிரி வந்து நிறைய கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆர்ட்ஸில் உங்களோட லெவல் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் லோ கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஓகேங்களா. உங்கள் லெவல் தகுந்த மாதிரி உங்களோட நாலேஜுக்கு உங்களோட கிராஸ்பிங் கேபபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேக்ஸ் 50% மேலே இருக்கோங்க, நான் அகேன் அதான் சொல்கிறேன், மேக்ஸ் 50% மேலே இருக்கோங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இன்ஜினியரிங்கை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு வந்து 40-45% கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நமக்கு வந்து நீங்கள் லெவல் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம லெவல் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம இன்ஜினியரிங் எடுத்தால் பின்னாடி வந்து நம்ம தான் அரியர் வச்சு படிக்கிற மாதிரி ஆகும் நீங்களா. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நாளைக்கு வந்து அரியர் வச்சு தான் நம்ம இதை பேக்லாக்கை கிளியர் பண்ணுறது நமக்கு டைம் போகுமே தவிர இன்ஜினியரிங்கில் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் சரிங்களா. அதனால் உங்களுக்கு உங்கள் மார்க்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் மார்க்ஸ் தகுந்த மாதிரி இன்ஜினியரிங் போகலாமா ஆர்ட்ஸ் போகலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு இப்போயே முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் வந்து இன்னிலேருந்து கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. அது ஆல்ரெடி வந்து ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லா காலேஜஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. நீங்கள் இன்றைக்கே டிசைட் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தொடர் சந்திக்கிறேன். தேங்க்யூ.